வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் 90's கிட்ஸ் ஸ்கூல் மெமரிஸ் அப்படின்னு ஒரு தலைப்பில் பேச போகிறேன். 90's படித்த எங்களை மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எங்கள் டீச்சர் எந்த மாதிரிலாம் எங்களோட இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். முதல்ல எங்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ரோமன் லெட்டரில் இப்படி போட்டுக்குவாங்க. ரோமன் லெட்டர் 9 எங்கக்கிட்ட கேட்பாங்க, இதை வந்து நீங்கள் 6 அப்படின்னு ஒரு எண்ணாக மாற்றி காட்டணும், 6 அப்படின்ற நம்பராக மாற்றணும். இதை நீங்கள் டச் பண்ணக்கூடாது, நீங்கள் பக்கத்தில் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அது வந்து 6 மாறணும் அப்படின்வாங்க. நாங்களும் எது எதோ பண்ணுவோம், இங்கே கூட்டு போட்டு பார்ப்போம், அங்கே கூட்டு போட்டு பார்ப்போம், என்னென்னமோ பண்ணி முடியல. உடனே எங்கள் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஏ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ இதை வாசிங்க அப்படின்வாங்க. இதோ பாருங்கள், இப்போ ரோமன் 9 வந்துட்டு 6 6 6 எண்ணாக மாறிடுச்சு, சரியா? அடுத்து எங்கள்கிட்ட காமனாக என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, எங்களோட இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தமிழில் நேராக படித்தாலும் திரும்ப தலைகீழாக இப்படி இந்த பக்கமாக ரிவர்ஸில் படித்தாலும் ஒரே மாதிரி இருக்கிற வார்த்தைகளை தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விகடகவி அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நம்ம தென்னாலிராமனை விகடகவின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து உடனே இதை சொன்னோம். இங்கே பாருங்கள், விகடகவி இப்படி படித்தாலும் விகடகவி தான், இப்படி படித்தாலும் விகடகவி தான். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இதே மாதிரி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னாங்க. உடனே நாங்கள் டக்குன்னு சொல்லிட்டோம், மேடம் அப்படின்னோம். ஏன்னா ஒரு மேடம் தான் எங்களுக்கு கேட்டாங்க. அப்போ மேடம்ன்றதான் ஒரு ரொம்ப காமனான வார்த்தை அஞ்சு எழுத்தில். இதே மாதிரி நிறையா இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன தெரியுங்களா, ஒரு 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 கதை மாதிரி ஒன்று சொன்னாங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் சேலத்துலேருந்து கரூரை நோக்கி போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு பக்கம் ரோடு நாளாக பிரியுது, இப்படி நாளாக பிரியுது. ஒரு பக்கத்தில் யாருமே இல்லை. அப்போல்லாம் செல்ஃபோனும் கிடையாது, செல்ஃபோன் பற்றியெல்லாம் அப்போல்லாம் எங்களுக்கு பேசினது கிடையாது. சுற்றி வேறு நாலு போர்டு இருக்குது, பக்கத்தில் யாருமே இல்லை, ஒரு போர்டு மட்டும் கிடக்குது. இந்த நாலு பக்கமும் வழிகாட்டுற ஒரு கரும்பலகை இருக்கும் இல்லையா, அந்த போர்டு இருக்கா, நான் அதுவும் கீழே விழுந்துருக்குது. அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, கரூருக்கு இந்த பக்கம் போகிறதா, இந்த பக்கம் போகிறதா, இந்த பக்கம் போகிறதா, நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாருமே இல்லை, இந்த வழிகாட்டக்கூடிய போர்டும் கீழே கிடக்குது, நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கும் என்னடா எப்படா அப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பையன்தான் இதுக்கு ஆன்சர் பண்ணான் எங்களோட கிளாஸில். என்ன அப்படின்னா, மேடம் நம்ம போகிறோம் இல்லைங்களா, நம்ம எங்கேருந்து போகிறோன்றது நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ நான் சேலத்துலேருந்து போகிறேன்னா இந்த பக்கம்தான் சேலத்துலேருந்து வர வழின்னு தெரியும் இல்லையா. அப்போ இந்த போர்டில் சேலம் அப்படின்னு போட்டிருக்கோம்ல, அந்த போர்டை சேலத்தை நோக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற மூணு தன்னால் சரியாக போயிடும் இல்லையா. இது திருச்சி, இது இது என்ன ஊர், இது கரூர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும் இல்லைங்களா. இப்போ நம்ம சேலம் நோக்கி போகிறோன்னா அந்த போர்டை வந்து சேலம் போர்டை வந்து நம்ம திசையை நோக்கி வச்சிட்டாலே அந்த போர்டு சரியான வழியை, கரூர் இது கரூருக்கு எப்படி போகணுன்றதை நம்ம காமிச்சிடும் மேடம் அப்படின்னு சொன்னோம். அவனுக்கு எல்லோரும் கிளாப் பண்ணி சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மிஸ்ஸு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, கதை மாதிரி கேட்டாங்க. ஒரு ஊரில் ஒரு சேவல் இருந்துச்சான். அந்த சேவல் வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மலையில் போய் ஏறி நின்றுச்சான். இப்படி மலை உச்சியில் போய் நின்றுச்சான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அதுக்கு முட்டை இடுறதுக்கு நேரம் வந்துருச்சான். ஆனால் அந்த மலையை சுற்றி பார்த்தாக்கா ஒரு பக்கம் அப்படியே தீ குபு குபு குபுன்னு எரிஞ்சிட்ருக்கான், ஒரு பக்கம் அப்படியே வெள்ளை மாதிரி தண்ணி ஓடுதான், இன்னொரு பக்கம் ஒரு புளி நின்றுட்டு இருந்துச்சான். இப்படி புளி வந்து என்ன கீழே விழுந்தாலும் டபால்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு புளி கீழே விழுந்துச்சான். இன்னொரு பக்கம் நார்மலாக இருந்துச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அப்படியே முட்டை வெளியில் வர நேரம், இப்போ முட்டையை பாதுகாப்பாக அது வந்து போடணும், அதுவும் குதிக்கணும். சேவல் வந்துட்டு முட்டையை எந்த பக்கமாக போடும், இந்த பக்கம் போடுமா, வெள்ளை இருக்க பக்கமா, தீ இருக்க பக்கமா, எந்த பக்கம் போடும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே நாங்கள் எல்லோரும் பயங்கரமாக யோசிச்சு, மேம் மேம் அந்த நார்மலாக இருக்கே அங்கே தான் மேம் போடும் அப்படின்னு வேகமாக கத்துவான் உணர்ச்சி வசத்தில். உடனே எங்கள் மிஸ் சொல்லுவாங்க, டே டே சேவல் என்னைக்காவது முட்டை போடுமாடா அப்படின்வாங்க. எல்லாரும் அச்சோச்சோ இதை நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரே ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், சரியா? இப்போ இன்றைக்கி சின்னதாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். நன்றி நண்பர்களே.